ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சிறியவர்களை எல்லாம் கண் நோக்கி பார்க்கிறவர், சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர், திக்கற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், தள்ளுண்டவனை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், மனுஷர்கள் எவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிற உமக்கு என்றென்றேக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தாவே, ஜாதிகளெல்லாம் கொந்தளித்தது, ஜனங்களெல்லாம் விருதா காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, பர்வதங்கள் அதிருகிறது, அதில் பெருக்கினால் கண்மலைகள் எல்லாம் தூளாய் நொறுங்குகிறது, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு போகும், சட்டங்கள் மாற்றப்படும், திட்டங்கள் மாற்றப்படும், ஆனாலும் தமது ஜனத்தை கை நெகிழ பண்ணாதவர், தமது ஜனத்திற்காக மனமிறங்குகிறவர், தமது ஜனத்தின் மேல் நோக்கமாயிருக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. எங்கள் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எங்க விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிற தெய்வம், கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்க அருகில வருகிற தேவன், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வறண்டது எங்கள் நிலம், விடாய்த்தது எங்கள் ஆத்மா, தண்ணீரற்றது எங்கள் வாழ்க்கை, பெருங்கண்மலையின் நீரூற்றாய், ஜீவ தண்ணீரின் ஊற்றாய் எங்க வாழ்க்கையில பெருக்கெடுத்து வருகிறவர் நீங்க. எங்களுக்கு என்று உண்டு பண்ணின இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க அப்பா பிதா என அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை அநாதை பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்து புத்திரரும் சுவிகாரருமாய் நீர் எங்களை மாற்றி இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு கோடி நன்றி மகாராஜா. இந்த நாள்ல எங்களோடு கூட இணைகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே ஆவியானவர் இறங்கி வருவீராக. விண்ணப்பத்தை கேட்கிறவராய், ஜபத்தை கேட்கிறவராய், அவர்களை கைதூக்குகிறவராய், வழுவாமல் காக்கிறவராய், கண்ணுக்குள்ள வைத்து கண்மணியை போல பிள்ளைகளை காக்கிறவராய், அவங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வர வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரோடு யாரோ ஒருத்தர் கர்த்தர் என்னோட பேசினார்னு சொல்லுவதல்ல தேவனுடைய சத்தம், அவ்வளவு பேரும் இது தேவனுடைய வார்த்தை, மெய்யாக இது தேவனுடைய சத்தம். இங்கே தேவனுடைய நடைகளை நாங்கள் காண்கிறோம், இங்கே அவருடைய வஸ்திர துங்களை நாங்கள் உணர்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல வேண்டுமே. அப்படிப்பட்ட எழுப்புதலின் காலம் எங்க நாட்களாய் இருக்க வேண்டும், எங்க இருதயங்கள் உமக்கு நேராக்கப்பட வேண்டும். ஓ, இந்த மக்கள் எல்லாம் உமது சிலுவை அண்டையிலே கிட்டி சேர வேண்டும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நூகர்ந்து மகிழும் ஐயா, உகந்த
நான்காவது இந்த நாளிலே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த மாதிரி நாட்களை விசேஷித்து கர்த்தர் சமூகத்திலே நம்முடைய இருக்கிற பெரிய டைட் செடிவின் மத்தியிலையும் இந்த மாதிரி கர்த்தரை தேடுகிறதை ஆண்டவர் ரொம்ப கனம் பண்ணுகிறார். ஆமேன். இந்த ஜபக்குறிப்புகள் இல்லைனால் இந்த ஆராதனை இந்த வருடத்திற்காக மட்டுமல்ல, நான் சொல்கிறேன் இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த ஜபங்களெல்லாம் நம்மளை தாங்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீர்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஜபித்த பல ஜபங்கள் இந்த வருடங்களிலே இந்த மாதங்களிலே நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது மாதிரி இன்றைக்கு நம்ம பண்ணுகிற இந்த தியாகத்திற்கு பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன். நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நினைவு கூறுகிற தெய்வம். நம்முடைய தேவன் கணக்கிலே தவறுகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நன்றாய் கணக்கு வைத்திருக்கிறவர். ஆமேன். அவருடைய கணக்கு எப்பொழுதுமே தவறாது. அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமேன். அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் நம்ம கர்த்தருக்காக வாழ்கிறத, ஒரு நாள் நம்ம வந்து தியாகம் பண்ணுறத ஆண்டவர் அதை எழுதி வைக்கிறார். அதனால் நான் நம்புகிறேன் இன்றும் நாம் இந்த ஆராதிக்கிற ஜெபிக்கிற இந்த வசனத்தை கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன வைக்கிறார் என்றால் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமேன். எந்த மனுஷன் இடற மாட்டான் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக இடற மாட்டான். நம்முடைய வாழ்க்கையிலே முடிவெடுக்க தெரியாத போது, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாத போது நம்மை அழகாய் வழி நடத்துவது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் பெரிய பவர் இருக்கிறது. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நான் நம்புகிறேன், அந்த வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தையோடு சேர்ந்து ஜோம் பண்ண நம்முடைய குடும்பங்களெல்லாம் அப்படியே கட்டப்படும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே கட்டப்படும். ஆமேன். அந்த வார்த்தைகளை நமக்காக எடுத்து கொண்டு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் செய்வார். இன்றைக்கு இந்த நான்காவது நாளிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜபக்குறிப்பு என்ன அப்படின்னு நான் கர்த்தருடைய சமூகத்திலே தியானித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு சில வசனங்களை கர்த்தர் காண்பித்தார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 19. 19வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 19வது சங்கீதத்திலே எடுத்துக்கொண்டீர்களா? 19வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே, ஆயிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சிறக்கத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது. அவைகளை ஸ்தாபித்தார். 14வது வசனத்தை வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரிடத்திலேயே ஜபிக்கிறான். பொதுவாக சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு செய்தான். அவன் ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜப வீரன். அதான் எதற்கு போனாலும் எதை ஆரம்பித்தாலும் எந்த எதிரி வந்தாலும் ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணாம, இல்லைனா ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்காம இந்த தேவ மனுஷன் முடிவு எடுக்கிறதே இல்லை.
சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது பல இடங்களிலே அவர் சில ஜபங்களுக்காக ஜபம் பண்ணி இருக்கிறார். அந்த ஜபங்கள் வந்து விலையேற பெற்றதா இருந்திருக்கிறது. அப்போ இந்த தாவீது இவர் என்ன ஜபிக்கிறார் அப்படின்னா, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பெருதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பெருதியாயிருப்பதாக. அப்போ இந்த வசனத்திற்கு நான் என்ன ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன் அப்படின்னா, நாவை அடக்க உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு நம்ம ஜபக்குறிப்பை ஜபம் பண்ண போகிறோம். நம்ம எதற்காக ஜபிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நாவை அடக்குவதற்காக ஜபிக்க போகிறோம். ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன், அவன் பேசுகிற வார்த்தை முக்கியமானது. அவன் பேசுகிற வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ராஜாவாக இருக்கிறவர்கள் அவ்வளவு சீக்கிரமாய் தங்களுடைய வாய்களினாலே தவற மாட்டார்கள். அவர்கள் சில காரியங்களை மட்டும்தான் பேசுவார்கள். அப்படி ஒருவேளை அவர்கள் ஏதாவது பேசிவிட்டால், அதை தவறாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முடியாது. சரி, ராஜா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனால் இந்த தாவீது ராஜாவாக இருந்தும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள் உங்கள் சமூகத்தில் பெருதியாயிருப்பதாக. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 39வது சங்கீதத்திலே 39வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் எடுப்போமே ஆனால் எடுத்துக்கொள்ளலாமா? 39வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றான். சே, எவ்வளோ பெரிய வசனம் பாரு, எவ்வளோ ஆசீர்வாதமான வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கர் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்திருக்கிறேன். கடிவாளம் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா, மிருகங்களுக்கு தான் போடுவாங்க. அப்போது இந்த தேவ மனுஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் வாயை திறந்து நான் பேசாதபடிக்கு என் வாயை நான் கடிவாளத்தினால் அடக்கி வைக்கிறேன் நான். அப்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருக்கணும். நம்முடைய அதான், ஒருவன் சொல் தவறாதவனானால் பூரண புருஷனாக இருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். சில நேரங்களிலே நம்ம எத்தனையோ வார்த்தைகளை பேசிவிட்டு ரொம்ப நம்ம வருத்தப்படுறோம். சே, இந்த வார்த்தையை நம்ம தெரியாமல் பேசிட்டோமே, பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையே, நான் இந்த வார்த்தையை பேசினதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நான் தெரியாமல் பேசிட்டேன். பேசினதற்கு பிறகு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கிறோம். நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னு தெரில, நான் எத்தனையோ விஷயம் யோசித்திருக்கிறேன். சே, வேண்டாமா இருந்துச்சு, நம்ம ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசணும், கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா. அந்த மாதிரி பேசி இழந்து போனது கொஞ்சம் அல்ல, எத்தனையோ நபர்களை நம்ம இழந்திருக்கிறோம். பேசுகிறதுனால எத்தனையோ வாய்ப்புகளை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் நான் நம்புகிறேன், இதற்கு பிறகு நம்ம பேசுகிற வார்த்தையில் நம்ம எப்படி இருக்க போகிறோம்னா, கவனமாக இருக்க போகிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்க போகிறோம்னா, ஆண்டவரே என்னுடைய நாவிற்கு நீ காவல் வையும் ஆண்டவரே, அப்பா என்னுடைய நாவை அடக்குவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க போகிறோம். வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ நம்முடைய வாயை திறந்து என்ன பேசுகிறோமோ அந்த காரியத்தில் நம்ம கவனமாய் இல்லாவிட்டால், நான் நம்புகிறேன் பெரிய வெற்றியை அடைய முடியாது. அதான் ஒரு ரெண்டு பேர் கணவன் மனைவி நன்றாக காதல் திருமணம் செய்தவர்கள், ரெண்டு பேரும் ஒன்றாய் வாழ்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது. சண்டை வரும்போது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, அதுக்கு தான் எங்கள் அப்பா சொன்னார் அந்த அந்த மனுஷனுடைய ஜாதியினுடைய பேரை சொல்லி, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா சொன்னார், நான் தான் கேட்கல அப்படின்னு அந்த கோபத்தினுடைய மிகுதியில் அவர்களுடைய அந்த ஜாதி அதை குறித்து அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. பேசின உடனே அத்தனை நாட்களும் ரொம்ப சின்சியராக நேசித்த அந்த கணவன் மனைவி கிடையே ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் பிரிஞ்சிட்டார், வேணவே வேணான்ட்டார். அந்த ஒரு வார்த்தை அந்த நல்ல குடும்பத்தை உடைச்சிருச்சுங்க.
ஆனா நான் நம்பறேன் நம்ம பேசின எத்தனையோ வார்த்தைகள் வந்து அம்பு போல ஈட்டி போல போய் நம்முடைய குடும்பம் உடைய வேண்டியது நம்முடைய வேலை ஒண்ணும் இல்லாம போக வேண்டியது ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான் நம்மை தாங்குகிறது கர்த்தர் நம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் மறைக்கிறார் கர்த்தர் மன்னிக்கிறார் அதனால தான் நாம இன்னைக்கும் பிழைச்சிட்டு இருக்கிறோம் அதனால நம்ம அசால்ட்டா எடுத்துட முடியாது ஆண்டவரிடத்துல எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரே என் நாவிற்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆமேன் சொல்லுவோம் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திற்கு பிற்பாடு நான் இனி ஒரு நாள் கூட ஆண்டவரே நான் தீயதை பேசி வருத்தப்படவே கூடாது ஆமேன் சொல்லுங்கள் இது முக்கியமான ஜப குறிப்பு முக்கியமான நிறைய பேரு நம்முடைய இருதயம் அவங்களுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்னதான் தெரியும் அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தை தான் தெரியும் நம்ம வாயின் வார்த்தைகளை வைத்துதான் ஒரு மனுஷன் நம்மளை கணக்கிடுவான் ஒரு வாயின் வார்த்தையை வச்சுதான் இவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு டிசைட் பண்ணுவாங்க நம்ம நல்லவங்களாவே இருக்கலாமே நம்ம தீமை செய்யாதவங்களாவே இருக்கலாமே நம்முடைய மனசுக்குள்ள ஒண்ணும் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா நம்ம வாயில பேசுற வார்த்தையில நம்ம கவனமா இல்லை அப்படின்னா நம்மளால மற்றவங்களுக்கு முன்னாடி வெற்றியா வாழ முடியாது ஆமே கைய மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ராஜாவே எங்களுடைய நாவை அடக்குவதற்கு சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க இனி மனம் பதறி நான் பேசக்கூடாது ஆண்டவரே இனி உமக்கு விரோதமான வார்த்தைகளை நான் சொல்லக்கூடாது சொல்லுங்க ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் எங்கள் மீட்பரான கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை வேளையில ஹாலேலூயா எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே நான் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கிறதற்கு எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரேன்னு கேளுங்க ஹாலேலூயா என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே இனி நான் மனம் பதறி பேசவே கூடாது ஸ்தோத்திரம் 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 ஹாலேலூயா ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா எங்களுடைய நாவிற்கு நீர் காவல் வையும் எங்கள் நாவுக்கு நீர் காவல் வையும் ஆமேன் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்க மேலை நாட்டிலேயே ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு மனைவி அப்போது அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து அவங்க ரொம்ப ஒரு பேசிட்டே இருப்பாங்களாமா அப்போ வந்து அவங்களுடைய கணவனாருக்கு ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்து இப்படி சலசலசலன்னு பேசிட்டே இருக்கிறீ அப்படின்னு சொல்லி என்னைக்கு தான் அவன் வாயை அடக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு பேசின உடனே அவங்க வந்து அப்படியே ரொம்ப மனசு துக்கப்பட்டாங்க துக்கப்பட்டு அன்னையிலிருந்து சாகுற வரைக்கும் தன்னுடைய கணவன் இடத்துல பேசலையா கடைசியில் அவங்க ஊம மாதிரியே ஆயிட்டாங்க அவர்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு நினச்சது எல்லாமே தடைபட்டு அப்போது இவங்க ஊமதான் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ண இல்லை இல்லை டாக்டர்ஸ்கிட்ட மட்டும் இல்லை நான் என் கணவனார் பேசக்கூடாதுன்னாரு அதனால நான் பேசலை அப்படின்னு அவருடைய ஆயுசு நாட்கள் வந்து நல்ல ஆயுசாய் வாழ வேண்டியவங்க அற்ப ஆயுசில் இறந்து போனாங்களாம் அந்த மனசில் அந்த கசப்பு அப்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து மற்றவர்களுடைய மன வருத்தத்தை எப்போ சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுனதுனால தான் அதான் பேசுகிற வார்த்தைக்கு நீ அடிமை பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் நீங்கள் என்ன பேசுன என்ன பண்ணினாலும் அதை அழிக்க முடியும் ஆனால் ஒரு வார்த்தையை பேசினா மட்டும் திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்கவே முடியாதுங்க அழிக்கவே முடியாது அதை உலகத்தில் கூட பழமொழி சொல்லுவாங்க நாவினால் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாதே இல்லை தீயினால் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னா தீயினால் ஒரு புண்ணை வச்சோன்னா கூட அதை அதை கிளியர் பண்ணிடலாம் ஆனால் நாவினால் சுடுகிறது என்னவாமா அது வடு அது ஆறாத காயம் அதை யாராலும் ஆற்ற முடியாது 20 வருஷம் தாண்டி நீ இந்த வார்த்தை சொன்ன இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் 30 வருஷம் தாண்டி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து பேசுனீன்னு கேட்குறோம் அப்போ நம்முடைய பேசுகிற வார்த்தையை நம்மளால் அழிக்கவே முடியாதுங்க அழிக்கவே முடியாது அதனால தான் ஆண்டவர் இந்த இட வேதத்தில் பல இடங்களிலேயே எழுதி வைத்திருக்கிறார் நீ பேசுறதுல எப்படி இரு அப்படின்னா கவனமாயிரு
கவனமாயிரு. நீ அதை திரும்பி எடுக்க முடியாது, நீ அதை திரும்பி அழிக்க முடியாது. அதான் இன்றைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமே என்ன அப்படின்னா, பேசுறதாங்க காரணம், பேசுறதாங்க காரணம். அமைதியா மட்டும் இருந்தோமே ஆனால், நம்ம சும்மா இருந்தோமே ஆனால், கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். சிஸ்டர், உங்களால் வாய் பேசி சமாளிக்க முடியாது. அதான் உலகத்தான் சொல்லுவார்கள், வாயுள்ள புள்ள பொழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், வாயுள்ள புள்ள கண்டிப்பாக பொழைக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாயுள்ள புள்ள பொழைக்கும்ன்ற அந்த அது அது அந்த இது தப்பு, அது தவறு. வாய் எல்லாருக்குமே சொல்கிறேன், வாயுள்ள புள்ள பொழைக்காது அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க. எந்த பிள்ளைக்கு வாய் இருக்குதோ, எந்த பிள்ளை அதிகமாய் வாயாடுதோ, யார் அதிகமாய் வாய் பேசுகிறாங்களோ, கண்டிப்பாக அவங்க பிழைக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி தான் என்கரேஜ் பண்ணுறோம், நீ பேசாமலே இருந்தா, நீ இந்த காரியத்தை கேட்காமலே இருந்தா அது வந்து சூடு விட்டு போயிடாது. அதான் ஒரு கணவன் மனைவிக்கு கணவன் மேலே பயங்கரமான ஒரு சந்தேகம். இப்போது அவர் பண்ணுற தப்பெல்லாம் கேட்கவா கேட்க வேண்டாமா, நான் கேட்கலன்னா ரொம்ப ஆடிடுவார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏமா இல்லைப்பா, நீ நீங்கள் கேட்டதுனால மட்டும் என்ன அவர் என்ன மாறவா போகிறாரு. தெரிகிறதுக்கு முன்னாடியாவது எங்கள் மனைவிக்கு தெரியலைன்ற ஒரு பயம் இருக்கும், ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பயம் அந்த மனுஷனை விட்டு போயிடும்ல. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பேசணும்னா கர்த்தரிடத்தில். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யாரிடத்தில் வைத்து விடுங்கள் என்றால், அவரிடத்தில் வைத்து விடுங்கள். நம்ம ஆண்டவரிடத்தில் பேச 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 கர்த்தர் அவங்கள்ட்ட நேரடியாக பேசுவார். நம்ம பேசினா மனுஷன் அசைய மாட்டான், நம்ம பேசினா அவனுடைய இருதயத்தை திருப்ப முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் பேசுவாரே ஆனால் அவருடைய வார்த்தைக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவன் யார், அடிபணியாதவன் யார்? அடிபணியாமல் இருக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமா? கர்த்தர் பேசினார்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார். அதனால் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், நாம் பேசுறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லை. நான் பேசுறதுனால இதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கும். என் வேலை செலத்தில் நான் பேசலைன்னா என்னை குறைவாக நினைக்குவாங்க பாஸ்டர், நான் இந்த இடத்துல வாயை திறந்து பேசலை அப்படின்னா என்ன என்ன ரொம்ப மட்டமாக பண்ணிடுவாங்க, என்ன என் மேலே அவங்களுக்கு பயமே வராது. இப்படி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடுமே ஆனால், நான் ஒன்றும் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம பேசுறதுனால எந்த பிரயோஜனமே இல்லவே இல்லைங்க. யார் தான் பேசணும்னா, கர்த்தர் தான் பேசணும். கடந்த நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பொதுவாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டர் குறித்து தெரியும், இதுவரைக்குமே இத்தனை நாட்களாகி ஊழியத்தில் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட வந்து நான் வந்து காணிக்கையை குறித்து சர்ச்சில் வந்து பேசினதே இல்லை, நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு. ஜபந்தான் பண்ணியிருக்கிறேனே தவிர யாரிடத்துலையும் அப்படியே வந்து இதுவரைக்கும் கேட்டெல்லாம் வாங்கினது இல்லை. ஆனால் ஒரு நபர் திடீரென்று எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த கூகுள் பே நம்பரெல்லாம் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னு. அது போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லாக்டவுன் வந்துருச்சு, எல்லாருமே வீடுகளிலே உட்காந்து ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. வீடுகளிலே உள்ளவர்கள் சபைக்கு வர முடியாதனால அவங்க வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடுகிற காணிக்கையை அந்த கூகுள் பேயில் அனுப்புறதுக்காக தான் நம்ம, அது வேறு எந்த நோக்கமும் அல்ல, ஜனங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அவங்க வந்து திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்ன நம்பர்னு கேட்குறத விட அதில் போட்டிருந்தோன்னா அவங்க பார்த்தே செஞ்சிருவாங்க அப்படின்றக்காக. நம்ம சேனல், நம்முடைய சைட் அது, நம்ம பிரசங்கம் பண்ணுறது, நமக்கு அதிகாரம்லாம் இருக்குது, நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் வந்து எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் போடலாம் அப்படி, அப்புறம் நான் எனக்கு ஒன்று உண்மை புரியல எனக்கு. நான் உடனே பிரதர், நான் அப்போது ட்ராவலில் இருந்தேன், நான் ட்ராவலில் இருக்கிறேன், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் தாண்டி திரும்பவும் கூப்பிட்டாரு, திரும்பவும் கூப்பிட்டு அப்படியே பேசுகிறாரு. ஆனால் கர்த்தர் கிருபையில் நான் எந்த கோபமும் அவரிடத்துல படலை. பிரதர் ரொம்ப சாரி பிரதர், நான் வந்து இப்பொழுது இப்போ வந்து பேசுகிற அந்த இதில் இல்லை, நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனால் மனசில் முழு கலக்கம், சே நம்ம ஆண்டவர் கொடுத்த சேனல், நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம ஜனங்களுக்காக அதை கொடுக்குறோம், இதை போய் குற்றப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசில் இருக்குன்னெல்லாம் நிறைய திங்ஸ் நிறைய யோசனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவரை பார்த்து
நீங்க அறிவீர் ஆண்டவரே, எங்க இருதயம் எங்க கையெல்லாம் உமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நம்முடைய ஆண்டவர் என்ன எவ்வளோ பேர் நல்லவர் பாருங்க, அந்த மனுஷனிடத்துல ஆண்டவர் போய் பேசுறாரு. நீ எப்படிப்பா பேசலாம், நீ ஏன்ப்பா பேசுன, நீ அப்படி பேசக்கூடாதுல்ல. உடனே அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடுறாரு, சாரி பாஸ்டர், நான் தெரியாமல் அன்னைக்கு கேட்டேன், ஒரு உரிமையில் பேசுறது மாதிரி உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன், ஆனால் ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசினாரு, இந்த மாதிரி தாழ்மை உள்ள ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நீ எப்படி பேசலான்னு கேட்டார், என்னை தயவாக மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருந்தாங்க. எனக்கு நான் அந்த மனுஷனை ஆனர் பண்ணுறேன், அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படி ஒரு மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் வருதுல்ல, கண்டிப்பாக ஆண்டவர் அவரை பெரிய அளவில் ஆசீர்வதிப்பாரு. ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம மட்டும் பேசியிருந்தோம்னா, நான் மட்டும் கேட்டிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிரதர் ரைட்ஸ் இருக்குது, அது எங்க சேனல் பிரதர், நான் என் ஜனங்களுக்காக போட்டிருக்கேன் பிரதர், நீங்க கேட்கறதுல என்ன பிரதர் உங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது, நீங்க ஏன் கேட்கணும் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்குது. உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக, நீங்க பேச முடியுன்றதுக்காக, உங்க பக்கத்துல நியாயம் இருக்குன்றதுக்காக கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பக்கத்தில் நியாயம் இல்லைன்னா நம்ம பேச மாட்டோம், ஆனால் நம்ம பக்கத்தில் நியாயம் உண்டுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, உண்மை தானே? நியாயம் உண்டுன்னா அதை எப்படி பார்ப்பேன், அப்போ நம்ம அதுக்கு ஒரு ஒரு அடைமொழி ஒன்று சொல்லுவோம், அப்படி நான் பேசலை அப்படின்னு சொன்னால் அப்போ நான் குற்றம் பண்ணது மாதிரி ஆயிருமே அப்படின்னு, இல்லைன்னா நீங்கள் நிறைய நிரபராதின்னு அவங்க நம்பிடுவாங்களா? இல்லவே இல்லை. நியாயம் என் பக்கத்தில் இருந்தாலும் எனக்காக யார் தான் பேசுவா அப்படின்னா, கர்த்தரே பேசுவார். எனக்காக யார் பேசுவார்னா, ஏற்ற நேரத்தில் எந்தெந்த இடத்துல பேசணும்னு கர்த்தர் வச்சுக்கிறார்களோ கர்த்தர் எனக்காக பேசுவார். உங்க கணவனார் கணவனிடத்தில் கர்த்தர் பேசுவார், உங்க மனைவியினிடத்தில் கர்த்தர் பேசுவார், உங்க குடும்ப நபரிடத்தில் கர்த்தர் பேசுவார், உங்க மேனேஜரிடத்தில் கர்த்தர் பேசுவார். எவர்கள் உன்னை உங்களை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களிடத்தில் கர்த்தர் பேசுவார். என்னுடைய ஆண்டவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல, என்னுடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, என் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை இப்பொழுது இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, மனைவியை அந்த நாட்டினுடைய ராஜா எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஆபிரகாமால அந்த ராஜாவினிடத்துல என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்டே தப்புட்டார், ஃபர்ஸ்டே தப்புட்டார், தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரின்னு எல்லாருக்கும் முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ போய் ராஜாவுக்கு முன்னாடி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அவன் என் மனைவி தான் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல, அதுவும் ராஜாவுக்கு முன்னாடி பேசவும் முடியாது. இவன் வந்து அனாதையாய் வந்தது போல வந்தவன். ஆனால் வேதம் சொல்லுது, ராஜாவினிடத்தில் ஆபிரகாம் பேச முடியல, ஆனால் ஆபிரகாமுடைய தேவன் பேசினாரா சொல்லுங்க, பேசினாரா? கர்த்தர் போய் ராஜாவினிடத்தில் பேசுறாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்த நீ செத்தாய். யாருடைய மனைவியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, இது உனக்கு ஆகாதப்பா கொண்டு போய் விட்டுரு. அதுவும் இல்லாம அவங்களுடைய வீடுகளிலே குழந்தை பாக்கியம் இல்லாம ஆயிடுச்சாமா. அதற்கு பிறகு ஆபிரகாம் வந்து ஜெபித்ததற்கு பிறகுதான் கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்போ நான் நம்புறேன், நம்ம பேச முடியாத இடத்துல கர்த்தர் நமக்காக பேசுறதற்கு ஒரு ஆளை நமக்காக நியமிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அரண்மனை வரைக்கும் கர்த்தர் பேசுவார், ராஜாக்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை பேசுவார். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும், நம்ம மனிதர்கள், நம்ம நிறைய விஷயங்களில் தவறுகிறோம், ஆனால் நம்ம பேச வேண்டிய அவசியம் சொல்லுங்க, நம்ம பேச வேண்டியது யாரிடத்துலன்னா கர்த்தரிடத்துலயே, கர்த்தரிடத்துலயே. அதான் எனக்கு எஸ்தரின் புஸ்தகத்தில் ரொம்ப பிடிச்ச சாப்டர் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த கேட் வாட்ச்மேன் ஆகிய முருதகாயால் ராஜாவினிடத்தில் போய் தன்னுடைய நியாயத்தை என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாத ஒரு சூழ்நிலை. இவர் ஒரு சாதாரணமான வாட்ச்மேனு, ஆனால் இவர் செஞ்ச காரியம் எவ்வளோ பெருசு தெரியுமா, ராஜாவுடைய அசிஸ்டன்ட் கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை, ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றிட்டார். அதற்கு ஒரு கிஃப்ட்டும் அவருக்கு கொடுக்கப்படலை, ஒரு தட்டி கொடுத்தலோ ஒரு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணால் போதுங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆனால் அந்த என்கரேஜ்மெண்ட் அவருக்கு கிடைக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நான் இவ்வளவு நாளா உழைச்சனே, இத்தனை நாளா செஞ்சேனே,
ஏன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லையான்னு கேட்டிருப்போம். ஆனால் முருதகா எதுவுமே பேசலை. என் டியூட்டி, என் வேலை நான் செஞ்சேன். நோ எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நம்ம வேலை இருந்தால் எந்த சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளம் வாங்குறோம். ஆனால் என் கர்த்தர் அமைதியாக இருந்தாரா? என் தேவன் அமைதியாக இருந்தாரா? ராத்திரியிலே ராஜாவுனுடைய தூக்கத்தை கர்த்தர் எழுப்ப பண்ணி அதை வாசிக்க பண்ணி முருதகாயினுடைய தலையை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தினாரா இல்லையா? நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தர் பேசாம இருப்பாரா? மருதகாய்க்காக பேசினவர், ஆபிரகாமுக்காக பேசினவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பாக கர்த்தர் பேசுவார், பேசுவார். நீங்கள் செய்த உதவிக்கு, நீங்க செய்த வேலைக்கு உங்களுக்கு சரியான, உங்களுக்கு சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், உங்களுக்கு அதற்கான பரிசு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா நான் இந்த ஜபத்துல, இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், வெகு சீக்கிரத்துல கர்த்தர் அந்த நபரிடத்துல பேசி உங்களுக்கான அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் பட்ட பாடுகளுக்கு கர்த்தர் பதில் தருவார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் அமைதியா இருக்கலாம், ஆனால் என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த அற்புதத்தை நமக்காக செய்ய வல்லவர், செய்ய வல்லவர். அப்ப நமக்காக யார் பேசுவார்னா, கர்த்தர் பேசுவார். இந்த நான்காவது நாள்ல நம்ம எல்லாம் சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் எனக்காக பேசுகிறவர், நீர் எனக்காக பேசுகிறவர். நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அமைதியா இருக்கணும், நான் அமைதியா இருக்கணும். ஆனா எனக்கு ஒரு பலன் வேணும்ப்பா, நான் அமைதியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலனை. இன்னைக்குள்ள ஜப குறிப்பே என்னதான் அப்படின்னா, ஹலேலூயா. சில நேரத்துல நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் பேசுறதுக்கு அங்க என்ன இருக்காது, இடமே இருக்காது. நம்ம தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்க சும்மா இருப்பீங்க. இப்போ ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவோம், சும்மா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம யுத்தம் பண்ணோம் அப்படின்னா இப்ப யார் சும்மா இருக்கணும் சொல்லுங்க? தானே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தானே, நம்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவர் சும்மா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக பேசுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் பேச ஆரம்பிச்சா நம்ம சும்மா இருக்கலாம், நம்ம பேச ஆரம்பிச்சா ஆண்டவர் சும்மா இருப்பார். அதனால எனக்காக கர்த்தர் பேசுகிறவர். நான் சொல்றேன், இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் நான், நீங்க பேசுனதுதாங்க காரணம். உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்தலை, உங்களை யாரையும் நான் வருத்தப்படுத்தலை. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன், இவ்வளவு கலக்கத்திற்கும் காரணம் நீங்க பேசுனதுதாங்க காரணம். நீங்க மட்டும் அமைதியா இருந்திருந்தீங்கன்னா, சில மனிதர், நான் சொல்றேன், சில மனிதர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பட்டயம் போல் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது ஈட்டி, அது நம்முடைய நெஞ்ச பிழக்கும் அப்படியே. அவருடைய, அதான் சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை வாசிக்கும் போது அநேக இடங்களில் சொல்கிறான், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவர்கள் நாவினால் இச்சகம் பேசி அலைகிறார்கள். அப்போ இந்த உலகத்துல நிறைய பேருடைய நாக்கு சரியில்லை, நம்மளை அப்படியே உடைச்சிருவாங்க, நம்மளை அப்படியே இருதயம் வெடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாவுகள் இருக்குது. ஆனா நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னா, விலகி வாழணும். எனக்காய் நீர் பேசும். டே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பேசும்போது நான் ஏன் ஆண்டவரே பேசணும், எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு ஆண்டவரே காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் வாய்க்கு காவல் வையும், சொல்லுங்க, காத்து கொள்ளும், காத்து கொள்ளும் ஐயா. சத்தமா பாடுங்க பார்க்கலாம். என் வாதா ஓ ஹல்லேலூயா, இயேசுவே காத்து கொள்ளும் ஐயா. ஓ தீயன யதயுமே நான் பேச வீடாதையும், தீயன எதையுமே ஓ நான் பேச வீடாதையும், உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுகிறேன்
விரைவாய் உதவி செய்யும். சொல்லுவே எல்லாரும் உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுவீரே, விரைவாய் உதவி செய்யும். இன்னொரு விசை கூட, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி கதறுவீரே, விரைவாய் உதவி செய். சத்தமா, உம்மை நோக்கி ஏற்று கொள்ளோமையா. மாலை பலி போலே கை உயர்த்தினே, ஓ மாலை பலி போலே கை கைகளை உயர்த்தினேனையா. ஆமென். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காதது என்ன அப்படின்னா, நீங்க வாய் பேசுறது. ஆமென். எது பிடிக்காது கேட்கல? ஆண்டவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான். ஈஸியாக வாயாடின்ற பேரை வாங்கிடக்கூடாது, ரொம்ப வாயாடுறவன் அப்படின்ற பேரை வாங்கிடக்கூடாது. அது ஆண்களை பார்த்தா, ஆண்கள் ரொம்ப பேசுகிறாங்கன்னா பொம்பளை மாதிரி பேசுகிற அப்படின்றவங்க, பெண்கள் ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாயாடி அப்படிங்குவாங்க. நம்ம அப்படிப்பட்ட பேரை வாங்கிடக்கூடாது. அதான் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்றது நான் சொன்ன அர்த்தம் என்னென்னா, நேபுகாத் நேச்சரை குறித்து வேதம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்களேன், தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். தானியல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:30 வசனத்தில் இருந்து வாசிக்கலாமா? 4:30 வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எல்லாரும். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமென். இங்க நேபுகாத்நேச்சர் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய பெருமையை குறித்து யோசிச்சு தன்னுடைய வாயினால அப்படியே சொல்லி முடிக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ராஜ்ய பாரத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டாய்? நீக்கப்பட்டாய், தள்ளப்பட்டாய். அவ்வளோதான்ப்பா, உனக்கு ராஜ்ய பாரம் இல்லை, நீ பெருமையாக வாயில் பேசுறியா? அப்போது ஆண்டவர் வந்து அதை விரும்ப மாட்டார். நீங்கள் சாராயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, சாராய் கூடாரத்துக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தேவ தூதர்கள் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உற்பவ கால திட்டத்தில் சாராய்க்கு என்ன பிறக்கும், ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு உடனே இவங்க உள்ளுக்குள்ள இருந்து நகைப்பாங்க. எனக்கு போய் குழந்தை பிறக்குதா, ஜோக்கா இல்ல அப்படின்னு அவங்க நகைக்கிறாங்க. அப்போ உடனே தூதர்கள் சொல்றாங்க, நீ நகைத்தாய். உடனே இல்ல, நான் நகைக்கல அப்படின்னு, இல்ல கர்த்தனுக்கு செய்யறத நீ பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டா ஊழியக்காரங்க சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஆண்டவருக்கு எப்பவுமே வாய் பேசுறது அந்த அளவுக்கு என்ன செய்யாது. அதான் மோசே வந்து அவர் தான் அந்த உருவாக்குறார். 40 உருவாக்கிட்டு என்னுடைய ஊழியத்திற்காக வாப்பா, நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே, ஒரு டைம் மோசே நான் வர முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, 4-5 வர முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு, ரொம்ப கோபம் வந்துச்சு. அதே இது ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிச்சு பாருங்கள். தன்னுடைய ஜனங்களுக்காக சோதோம் கொமோரா பட்டணத்திற்காக ஜெபிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம், இந்த ஒரு விசை மாத்திரம் பேச துணிந்தேன், தூளும் சாம்பலுமான நான். அப்போ நான் பேசுறது ஆண்டவருக்கு என்ன ஆயிடக்கூடாது, வருத்தமாயிடக்கூடாது, கோபமாயிடக்கூடாதுன்றதுல யார் கான்சியஸா இருந்தா? இப்ப நம்ம கான்சியஸா இருக்கிறோமா?
நம்ம பேசுறது வந்து ஆண்டவருக்கு கோபம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸா இருக்கோமா? கான்சியஸா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம எதைத்தான் பாக்குறாரு அப்படின்னா நம்முடைய வாயை கவனிக்கிறார், வாயை கவனிக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், யோபுனுடைய சோதனைய எல்லாரும் எங்கெங்கயோ பார்த்துட்டு இருந்த போது ஆண்டவர் மட்டும் யோபுனுடைய வாயத்தாங்க பார்த்துட்டு இருந்தாரு. என் தாசனாய யோபு நிதானமா பேசினா உங்களை மாதிரி அவசரப்பட்டு பேசலன்னு கர்த்தர் சாட்சி கொடுப்பாரு. வேதம் சொல்லும், தன் உதடுகளினால் இவ்வளவு சூழ்நிலை வந்தும் தன் உதடுகளினால் என்ன செய்யலையாமா? பாவம் செய்யல, பாவம் செய்யல. ஸோ வி கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமேன். இன்று ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். என்னன்னா, நம்ம வந்து வாய் பேசுகிறதுனால இல்லைன்னா நம்முடைய நாவை அடக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வருகிற ஆபத்துக்களை குறித்து நம்ம தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது வேதத்தினுடைய ஆதாரத்தோட உங்களோட பேசுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 17 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 17 அதிகாரத்தில் 28 வசனத்தை எல்லாரும் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 17 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கலாம். பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எதிர் எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனிங்கள், நம்பர் ஒன், முதலாவதாக நம்ம மட்டும் வாயை அடக்கல் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பேசுகிறவர்களாக இருப்போமே. ஆனால் நம்ம சந்திக்கிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களாகவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி தான் தெரியும் அப்படின்னா கெட்டவங்களா தெரியும். ஹலோ, பேசுகிறவர்கள், அதிகமாக பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி யாரா தெரியுவாங்கன்னா கெட்டவங்களா தெரியும். நீங்க செஞ்சது நியாயம், நீங்க செஞ்சது தவறு இல்லை, நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களுடைய இருதயத்துல ஒரு வஞ்சனை இல்லை, நீங்க எதுனாலும் ஓப்பன் ஹார்ட்டா பேசுறவங்க, உங்களுக்கு உள்ள ஒண்ணு மறைச்சு வெளியே ஒண்ணு நடிக்க உங்களுக்கு தெரியாது. அப்ப உள்ள மறைச்சு வெளியே நீங்க அப்படி நடிக்க தெரியாது அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியும் ஈஸியா என்ன பேரை வாங்கிருவீங்க அப்படின்னா கெட்ட பேரை வாங்கிருவீங்க. பேசாம இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு துன்மார்க்கமா இருப்பாங்க, அவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க. ஆனா அவர் என்ன பேர் வாங்கிட்டு போயிருவாரு சொல்லுங்க. இந்த கணவன் மனைவியினுடைய வாக்குவாதத்துல இருக்கு பாருங்களேன். இந்த கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் போது மனைவி எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் மெமரியில இருக்கும். கணவன் எதையுமே பேசாம அமைதியாக கையை கட்டிட்டு, சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர். உடனே அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவரை மாதிரி நல்ல மனுஷன், இவரை மாதிரி நல்ல மனுஷன் யாருங்க இருக்கா? இந்த மனுஷனை வச்சு உனக்கு பிழைக்க தெரியல. ஆனா உண்மையிலே அது என்ன இல்லை, நம்ம கூட நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை வரும்போது கூட சொல்லுவாங்கல்ல, நீங்க அமைதியா இருந்திருந்து நல்ல பேரை வாங்கிட்டு போறீங்க, நான் தான் ஓவரா பேசி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர். யாரு அதிகமாய் பேசுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்துல என்ன பேர் தான் வாங்க போறாங்கன்னா, இது பைபிளே சொல்லுது. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்க பேசுறதுல ஆபத்து இருக்குது, உங்களை ஈஸியா, அதான் பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். நீங்க அதான் எனக்கு ரொம்ப தமாசா இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் எனக்கு வந்து வராது, ஏதாவது ஒரு சும்மா ஒன்று தசபுசி ரெண்டு மூணு வார்த்தை அவங்க பேசினா நம்ம ஓகே இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர அவ்வளோ ஈஸியாகலாம் நமக்கு தெரில, அது அது வரலை. அப்போ வந்து நான் ஒரு நாள் வந்து ஒரு கடைக்கு போகிறேன். அந்த கடைக்கு போகும்போது அவங்க என்னை பார்த்தோடனே, அவங்களுக்கு தமிழ் தெரியும், ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க வந்து நான் தலையாட்டுறதை பார்த்து இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சு விட்றாங்க. எல்லாம் பேசி முடித்த உடனே கடைசியில் அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசலை. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வேறு வழியும் தெரில. அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ தூரம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய எனக்கு ஒன்றும் தெரியாது,
எனக்கு அதை பற்றி ஏபிசிடி எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அமைதியாக இருந்த உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டாங்க. அப்போது வேதம் சொல்லுகிறது உண்மை, பேசாதிருந்தால் மூடணும். சில இடங்களில் நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்துருங்க, உங்களை பார்த்த உடனே சார் வெயிட்டானவர், நீங்கள் தலைவன் தலைவி என்கிற அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பேசவே கூடாதுங்க. ரொம்ப பேசுகிறவங்க நல்ல தலைவனாகவும் நல்ல தலைவியாகவும் இருக்கவே முடியாது. நான் எழுதி வச்சுக்கோங்க, நல்ல தலைவன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அப்படி ஒரு சிலர்கிட்ட நம்ம சந்தோஷமாக பேசுகிறோம், ஆனால் வெளியில் ரொம்ப அதிகமாய் பேசுகிறவர்கள் வெற்றி உள்ள தலைவனாய் மாறவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நம்பர் ஒன், முதலாவது நீங்கள் ரொம்ப பேசுனா நமக்கு வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா எல்லாரும் நம்மளை ஈஸியாக என்ன சொல்லிடுவாங்க, கெட்டவங்க, இவங்க நல்லவங்க இல்லை, நம்ம தான் வந்து கெட்ட பேரை வாங்குவோம். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 16:23 வசனத்தை வாசிக்கலாமா? 16 மத்திய எழுதின சுவிசேஷம் 16:23 வசனத்தை வாசிக்கும் போது 23, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நன்னா கவனிங்க, சீடர்களிலே 12 சீடர்களிலே ரொம்ப நல்லவர் யார் சொல்லுங்க? ரொம்ப நல்லவர் பேதுரு. ஏன் அப்படி இன்னும் ஆண்டவரை ரொம்ப நேசித்தவர் யார் இது எதில் தெரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவரை யூதாஸ்காரியோத்து முத்தத்தினால் காமிச்சு கொடுக்குறான். முத்தத்தினால் காமிச்சு கொடுக்கும்போது அங்கே 12 பேர் இருந்தாங்க, 12 பேரில் ஒருத்தன் கூட என்ன எடுக்கலை, ஒருத்தர் கூட கத்தி எடுக்கலை. ஆனால் யார் கத்தி எடுத்தா? பேதுரு கத்தி எடுத்தார். என்ன எங்கள் ஐயாவை பிடிக்கிறீங்க, எங்கள் தலைவரை பிடிக்கிறீங்க? அதான் நான் வந்து ஒரு மீட்டிங் சர்ச்சில் நடத்தும் போது ஒரு நாடகத்தில் பசங்க என்னை அடிக்க வர மாதிரி அடிக்க வரும்போது சர்ச்சில் இருக்கிற ஒரே ஒரு பிரதர் மட்டும் அவனுடைய காலை பிடிச்சிட்டாரு. காலை பிடிச்சி என்ன வேணால் அடிச்சுங்க, எங்கள் பாஸ்டரை விட்டுங்க அப்படின்ட்டாரு. அப்போது ஐயோ எவ்வளோ பெரிய அப்படின்னா, நம்ம மேலே அதிகமான நேசம் இருக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் எதிர்க்க முடியும். அப்போது பேதுரு எல்லா சீடர்களை விட அதிகமான அனுபவித்திருந்தான், ஆண்டவர் மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்தான். எல்லாத்துலேயும் நீங்கள் வாசிக்கும் போது ஒரு விசை வந்து ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படின்றான். இன்னொன்று, நீ என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் செத்தா கூட உங்களை நான். அப்போ ஆண்டவர் மேலே அவ்வளவு பக்தியாய் அவ்வளவு ஆண்டவரை நேசித்தவன் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன பேர் தான் சம்பாதிச்சார், கெட்ட பேர் தான் சம்பாதிச்சார். ஏன் அப்படின்னா, பேதுருனாலே நம்முடைய மனசுக்குள்ளே வர்றதெல்லாம் என்ன தான் வரும் அப்படின்னா முந்திரி கொட்டை தான் வரும். ஐயோ அவன் ஒரு அவசரம் கொடுக்குங்க, எதுனாலும் உடனே பேசிடுவாருங்க, எதுனாலும் உடனே சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லாரை விட நல்லவர். அப்போது நீங்கள் அவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலும் உங்கள் பேச்சு உங்களை எப்படி காமிக்கும் அப்படின்னா, சில மாமியார் சொல்லுவாங்க என் மருமகன் நல்லவளே இல்லை அப்படின்வாங்க, சில மருமகள் சொல்லுவாங்க என் மாமியார் நல்லவங்களே இல்லை அப்படின்வாங்க. ஏன், எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க? வேறு எதை வச்சும் இல்லைங்க, பேச்சை வச்சு மட்டும்தாங்க சொல்லுவாங்க, பேச்சை வச்சு மட்டும்தான். நீங்கள் கெட்ட மாமியாரே கெட்ட மருமகளாகவே இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே வெளியே எதுவுமே பேசாது. அந்த மாமியார் அந்த மருமகளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் மருமகளை மாதிரி யாருமே இல்லை, வாயில்லாத பூச்சி. ஆனால் இந்த மருமகளுக்கு இருதயத்துக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, வாயை தரது 4 வார்த்தை பேசும், அதெல்லாம் பிள்ளையாது அப்படின்னு மாமியார் திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போது அதான் உலகத்தில் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை பேசுகிறவங்களுக்கு காலம் இல்லை. ஆமேன்னு சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் பேசுகிறதுனால என் பேரை என்ன பண்ணிடக்கூடாதுண்ணா, நான் கெட்டவேன்னு ஆயிடக்கூடாதுப்பா, கெட்டவேன்னு ஆயிடக்கூடாது. ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகளில் நான் கண்டுபிடிச்சது ஒன்று தான், ஆண்டவருடைய பிள்ளையே நம்ம அமைதியாக இல்லை அப்படின்னா நம்மளை இந்த உலகம் ஈஸியாக கெட்டவங்கன்னுவாங்க. சிலரை நான் பார்க்குறேன், அவங்கள சமுதாயத்தில் ரொம்ப கேவலமாக பேசுகிறத நான் காதில் கேள்விப்படுறேன். ஆனால் அவங்கள்ட்ட நேரடியாக பழகி பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ நல்லவங்க அங்கே அவங்க.
அவ்வளோ நல்லவங்க. ஆனால் வெளி உலகத்தில் அவங்க பேசின பேச்சு எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள என்னவா மாற்றிருச்சுன்னா, கெட்டவங்கள மாற்றிருச்சு. அதனால் எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் இனி பேசுறதுனால கெட்ட பேரை சம்பாதிக்கவே கூடாது. சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி. இதுவரைக்கும் நான் நல்லவளா இருந்தோம், நான் நல்லவனா இருந்தோம், எத்தனையோ இடத்துல பேசுறதுனால நான் கெட்டவன் அப்படின்ற பேரை வாங்கிட்டேன். என் கூட வேலை பார்க்கறவங்க அவ்வளோ துரோகி, அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ வஞ்சகம் இருக்குது, ஆனா எதையுமே பேசாம நல்லவன்ற பேரை வாங்கிட்டாங்க. ஆனா நான் நல்ல விஷயத்தை பேசுறதுனால, கொஞ்சம் அதிகமா பேசுறதுனால இன்னைக்கு அவங்க முன்னாடி கெட்ட பேரை வாங்கிட்டு வந்து நின்று இருக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் பேசுற. இந்த செய்தி மிக அவசியமான ஒன்று, இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க கர்த்தரிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாரு. கர்த்தரே அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாரு. ஆண்டவரே உங்களை தடுத்து நிறுத்துவாரு. சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், யோபுனுடைய சிநேகிதர்கள் நல்லவர்களா கெட்டவங்களா? அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா? அவங்க நல்லவங்க, அவங்க முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. யோபுவை தான் வந்து அவன் திட்டிட்டு உட்காந்துருப்பான், நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பாயாப்பா, ஆண்டவர் காரணம் இல்லாமல் உன்னை தண்டிக்க. ஆனா அந்த அதிகாரத்தினுடைய முடிவில் ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, பாருங்களேன் அதை வாசிங்க. நீங்க யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாமா? 42:7, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசினபின் கர்த்தர் தேமானியான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஹலோ, ஆண்டவர் இந்த இடத்துல முழுக்க முழுக்க நீங்க வந்து அந்த யோபுனுடைய சிநேகிதர்கள் பேசின அந்த சாப்டர் எல்லாம் வாசி பார்த்தீங்க அப்படின்னா, யோபுவை திட்டிட்டு ஆண்டவர் நல்லவர் நல்லவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீங்க பேசுனதெல்லாம், நீங்க பேசுனதெல்லாம் ஓகே, நீங்க என்ன புகழ்ந்ததெல்லாம் ஓகே, ஆனா நீங்க என்ன பண்ணல அப்படின்னா, உற்சாகத்துல நீங்க அவசரமா பேசிட்டீங்க. உனக்கு உற்சாகமா இருந்தா கூட நீங்க எப்படி பேசியிருக்கணும்? அதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரை புகழ்றேன்ற பேர் வழியில இன்னொருத்தனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இல்லாத ஒன்ன சொல்லி திட்டி பேசிட்டீங்க. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் இந்த தப்பை பண்றாங்க. ஆண்டவருக்கு என்னமோ பெருமை சேர்க்கிறன்ற பேர் வழியில இருக்கிறவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு கோபம் வருது. நீங்க எனக்கு இந்த வசனத்தை வாசிச்ச உடனே, என்னடா இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி இவங்க ஆண்டவர் ஏன் இவங்களை நீங்க என்ன நிதானமா பேசல அப்படின்னு சொல்லி ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படின்னு வாசித்து பார்க்கும் போதுதான் தெரியுது, அவங்க பேசுனது எல்லாமே ஓகே. ஆண்டவரை உயர்த்தி தான் பேசியிருக்காங்க, ஆண்டவரை பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா ஆண்டவரை பெருமைப்படுத்துறேன்றது இதுல யோபுவை ரொம்ப குறைவா நடத்திட்டாங்க. அவன் ஒரு நீதிமான், வேதம் சொல்கிறது உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன்மாய அவனை போல யாருமே இல்லைன்னு கர்த்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா இவங்க குற்றப்படுத்தினதை பார்த்து ஆண்டவருக்கு பிடிக்கல. யோபிடத்துல வேதம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை. அப்ப அவர்களுக்காக யார் ஜெபம் பண்ண வேண்டியது வந்துருச்சு? அதனால ஒரு தப்பு பண்ணாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நமக்கு கர்த்தர் சில ஊழியக்காரங்களை, சில மனிதர்களை எப்படி நடத்துறாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க செய்யறது தப்பா சரியான்னு நமக்கு தெரியாது. அவங்க நீதிமான்களா இருக்கலாம், ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு கரெக்டா இருக்கலாம். பேசி நம்ம ஒரு நாளும் யாராயிடக்கூடாது.
நம்ம குற்றவாளிகளை ஆயிரவே கூடாது, நம்ம கெட்டப்பற வாங்கிட கூடாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அவங்க செய்யற தப்புக்கு யார் தான் அனுபவிக்கணும்? அவங்கவுங்க அவங்களுடைய கணக்கை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம், அவர்களுடைய கணக்கை அவங்க கொடுத்துக்குவாங்க, அவங்க கொடுத்துவாங்க. நம்ம தேவையில்லாதவங்க பேசி இந்த மாதிரி ஒரு கோபத்தை வந்து நம்ம கொண்டுவே கூடாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை குறித்து பேசுகிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யோபுனுடைய சிநேகிதர் பேசுறது ஆண்டவர் கோபம் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆண்டவர் பேர்ல இருக்கிற அந்த அன்புல வைராக்கியத்துல நல்லவங்களை எப்படி பேசிடக்கூடாது? அவங்க என்ன சிச்சுவேஷன்ல அப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல, அவங்க சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியல. அது யாரு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாய் பேசுகிறதுனாலே வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக கெட்ட பேரை சம்பாரிச்சிடுவோம். அதனால் ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் வையும். நம்பர் டூ, ரெண்டாவது நம்ம வந்து அதிகமாய் பேசுகிறதுனால நமக்கு வருகிற ரெண்டாவது பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19:19 வாசிக்கலாமா? 19:19 சொற்களின் மிகுதியினால் பாவம் ஈராமற் போகாது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சொற்களின் மிகுதியினால் பாவம் ஈராமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். உபாகமம் 9 கூட எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 9:7 வாசிக்கலாமா? 9:7 நீ வனாந்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வாசித்த இந்த ரெண்டு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார், சொற்களின் மிகுதியினால் என்ன இராமற் போகாதாமா? பாவம் இராமற் போகாது. நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள், நம்ம வெளியில நம்ம நல்ல நியாயமானவர்கள், நம்ம பரிசுத்தமானவர்கள், ஆனா அதிகமாய் நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு வருகிற இரண்டாவது ஆபத்து, உங்களை அறியாமலே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாவம் செய்வோம். நம்ம ரொம்ப பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாவம் பண்ணுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பேசினார்கள், ஆண்டவரை பார்த்து அதிகமாய் முறுமுறுத்தார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நீ எனக்கு கோபம் மூட்டின நாளை நினை, ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் கோபம் மூட்டுவார்கள். இன்றைக்கி வீட்டில் இருந்து நிறைய பேர் அப்படியே வாயில் வந்து அதான் சண்டைக்காரி வந்து அவங்களுடைய பேச்சு அந்த ஒழுகிறது மாதிரி அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க, அப்படியே கிச்சனுக்கு போனால் பேசிட்டே இருக்கிறாங்க, நடந்து போனால் பேசிட்டே இருக்கிறாங்க. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார் அதிகமான பேச்சினால சொற்களின் மிகுதியினால பாவம் ஈராமற் போகாது. நீங்கள் ரொம்ப பேசினா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள் என்று அதான் வேதம் சொல்லுது. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் ரொம்ப கோபமா இருந்தாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சதுலயே முதல் பாவம் என்ன பாவம் தெரியுமா, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தது தாங்க காரணம். இன்னைக்கு உங்களுடைய வீட்டிலே நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா, நான் சொல்லுகிறேன் அந்த பேச்சு பாவமா மாறும், பாவமா மாறும். ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க இதற்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை வேதத்துல வாசிக்கணும், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்களேன். யாத்திராகமம் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15:21 வாசிக்கலாமா? 15 யாத்திராகமம் 15:21 15:21 நம்ம வாசிக்கும் போது, மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஹலோ, எல்லாரும் கவனமாக கவனிங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலிருந்து இப்போ வந்து வெளியே வந்துட்டாங்க. எகிப்தினுடைய முழு சேனையும் செங்கடலிலே இப்பொழுது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே மூழ்கடிக்கப்பட்டுச்சு. அப்போ அங்கே இருக்கிற யாருக்குமே பாட்டு பாடணும்னு தோணலை. ஆனால் யாருக்கு தோணுச்சு? மிரியாம் யாரு? மோசையினுடைய சகோதரி.
மோசேயினுடைய சகோதரி அங்க உடனே அந்த ஸ்பாட்லயே கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை வச்சு பாட்டு எழுதுறாங்க. அது ஒரு பெரிய அபிஷேகம். உடனே பாட்டு எழுதுறாங்க பாருங்க. பாட்டு எழுதி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு இவங்க பாட்டு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைத்தட்டி பாட்டு பாடுறாங்க, கோரஸ் மாதிரி. அதான் அரசியல்வாதிங்க போகும்போது நம்ம ஆட்கள் பாடுவாங்கல்ல, ஏதோ ஒன்று சொல்லி பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அம்மா பாட்டு ஆரம்பித்த உடனே எல்லாருமே பாட்டு பாடுறாங்க. அப்போது ஒருத்தங்க அந்த ஸ்பாட்லேயே பாட்டு எழுதுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அபிஷேகம் இருந்துருக்கணும் உங்களுக்குள்ள. இந்த மிரியாம அடுத்து வாசிங்க, எண்ணாகமும் 12 வாங்க. எண்ணாகமும் 12 ஒன்றாவது வசனத்தையும், 4 வசனத்தையும், 5 வசனத்தையும், 10 வசனத்தையும், 15 வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 12 ஒன்று, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். 5 வசனம், கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவர்கள் இருவரும் போனார்கள். நீங்கள் 10 வசனத்தை வாசிக்கலாம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையிலும் வெண்மையை போன்ற குஷ்டரோகியான ஆரோனும் மிரியாமை பார்க்கும்போது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டார்கள். 15 வசனம், அப்படியே மிரியாம் 7 பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணப்படாதிருந்தார்கள். ஹலோ, ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க ஒரு நியூ சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் அப்படின்னு பாட்டு, அவ்வளோதான். அதான் சந்தோஷம் பொங்குதே என்கிற பாட்டு வந்து அதில் பாடினதான். நம்ம பாடுறோம்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டு வந்து அப்போ பாடின பாட்டு தான் வைங்களேன். அப்போ அந்த பாட்டெல்லாம் எழுதி முடித்தா அவ்வளோ ஸ்பிரிச்சுவலு. திடீர்னு ஆண்டவர் மோசையோட மட்டும் பேசுகிறத பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு பொறாமல் வருது. சொந்த அண்ணன் தானே, 40 பாடுபட்டிருக்கிறாரு, கர்த்தர் அவர் பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கல. உடனே அவர் மேல ஒரு குறைய கண்டுபிடிச்சு, கர்த்தர் மோசையோட மட்டும்தான் பேசுவாரோ, எங்க கூட பேச மாட்டாரோ, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதாரா, நீ பண்ண தப்பு எங்களுக்கு தெரியாதா, நீ யார கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதா. வேதம் சொல்லுது, பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் கூப்பிடுறாரு 3, மிரியாமும் ஆரோனும் மோசையும், வாங்கப்பா. அப்பதான் அவங்கள பார்த்து சொல்றாரு, உனக்கு வேணா அண்ணனா இருக்கலாம், உனக்கு வேணா சகோதரனா இருக்கலாம், ஆனா அவன் என் பிள்ளை, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். உடனே மோசை சொல்கிறான், மன்னிச்சிருங்காண்டவரே, என் சகோதரி தெரியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்னு. தெரியாமல் சொல்லிட்டாலும் வாயை திறந்து ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுனதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு, தண்டனை உண்டு. வேதம் சொல்லுது 7, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே அவங்க குஷ்டரோகியாக மாற்றப்பட்டாங்க. 7 போய் குஷ்டரோகத்திற்காக பாளையத்திற்கு புறம்பே யாரையுமே பார்க்க முடியாது. யார், ஏன்னா குஷ்டரோகன்றது பரவுகிற வியாதி. அவங்க பேசின ஒரு காரணத்திற்காக, துணிகரமாய் பேசின ஒரு காரணத்திற்காக. அதான் நீங்கள் தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு, தன்னுடைய சகோதரனை குறித்து பேசின அந்த வார்த்தைக்காக அது பாவமாக மாறி, அந்த பாவம் என்னவா மாறிடுச்சு, தண்டனையாக மாறிடுச்சு. சோ சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற். நம்ம ரொம்ப பேசும்போது நம்மை அறியாமலே என்ன பண்ணிடுவோம், பாவம் செய்வோம். அதான் இந்த வாலிப தம்பிங்கள்டையும் தங்கச்சிகள்கிட்டையும் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசாதப்பா, ரொம்ப நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேச வேணாப்பா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான், நம்ம பிள்ளைங்க கெட்டவங்க கிடையாது, ஆனால் ரொம்ப ஓவராக பேசும்போது அவங்கள அறியாமலே என்ன பண்ணிடுறாங்கன்னா பாவம் செய்கிறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. எங்கள் பிள்ளைங்களே பாருங்கள், அவ்வளோ சின்ன பிள்ளைங்க ரோட்டில் போய் விளையாண்டுட்டு அப்போ தான் வருவான். ரோட்டில் போய் விளையாண்டுட்டு வந்த உடனே அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்காது. ஏய், இந்த வார்த்தையை யார் கற்றுக் கொடுத்தா, இந்த வார்த்தையை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், இல்லை அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டாங்க,
அது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத வார்த்தை, அது கெட்ட வார்த்தை, அது வாயில் வரக்கூடாது, மன்னிப்பு கேளு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட. அப்போ குழந்தைகளுக்கு தெரியல அது. அப்போ பேசும்போது அந்த வார்த்தையினால் என்ன உண்டாகுது அப்படின்னா, ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், நான் பேசி எத்தனை பாவம் செஞ்சிருப்பேன், என்னுடைய பேச்சினால் எத்தனை பாவம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றுருக்கும். உங்கள் கணவனார உங்கள் மனைவியை கோபத்தினுடைய மிகுதியில் தவறான வார்த்தைகளால் பேசிட்டீங்கல்ல, கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையினால் பேசிட்டீங்கல்ல, உங்கள் அம்மா அப்பாவை தப்பான வார்த்தையினால் நீங்கள் பேசிட்டீங்கல்ல, அப்போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பாவமாக கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கல? கர்த்தர் சமூகத்தில் போய் நிற்கிது. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும், நான் தெரியாமல் பேசின வார்த்தைகளை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் மனைவியை பேசின வார்த்தை, என் கணவனார பேசின வார்த்தையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அது பாவமாய் மாறுகிறது மட்டும் இல்லை, அந்த பாவம் உங்களுக்கு தண்டனையாக மாறிடும். நம்ம கோபம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்முடைய வாயினால் பாவம் செய்கிறோம். இல்லை ஆண்டவரே, இனி நான் பேச மாட்டேன், என் வாயை அடக்க பலன் தரும், என் முதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன்னா என் நாவினால் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, பாவம் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்கள், என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடி என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய தப்பு பண்ணியிருக்கிற ஆண்டவரே, சிஸ்டர் உங்க வாயிலிருந்து புறப்பட்டுக்கிற வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக நியாயக்கேடா நின்றுட்டு இருக்குது, உங்க பிள்ளையை குறித்து நீங்க பேசின வார்த்தை நியாயக்கேடா நின்றுட்டு இருக்குது. கர்த்தர் அந்த வார்த்தையில சந்தோஷப்படலை, நான் கோபத்தில் தானே பேசினேன், நான் கோபத்தில் தானே பேசினேன், கோபத்தில் பேசினால தான் வேதம் சொல்லுதில்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுதில்ல. சத்தமாக கையை மேலே உயர்த்தி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் கணவனார நான் பேசினதை மன்னிச்சிருங்க, என் மனைவியை பேசினதை மன்னிச்சிருங்க, என் பிள்ளைய பேசினதை மன்னிச்சிருங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமற் போகாது. சொல்லலாமா, என் வாய்க்கு காவல் வையும் காத்து கொள்ளும் ஐயா. சொல்லுங்க சத்தமா, என் வாய் எஸ் அப்படிதான், ஆமென். ஓ காத்து முழங்கால நின்னு கேக்குறோம்ப்பா, நாங்க மாறுறதுக்கு கேக்குறோம்ப்பா. எனக்கு தெரியும் உங்க வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் பேசினதுனால உண்டான பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, அந்த தீங்க வர வேணாப்பா, நான் பேசின வார்த்தையின்படி நடக்க வேணாப்பா. கதருகிறே விரைவாய் தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளோமையா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற 90% பாவம் எதுலதான் செஞ்சாங்கன்னா, வாயினாலதாங்க செஞ்சாங்க, தங்கள் முறுமுறுத்ததுனாலதான் செஞ்சாங்க. நீங்கள் எழுத முடியுமானால் எழுதி கொள்ளுங்கள், யாத்திராகமம் 16:8, எண்ணாகமம் 14:29, எண்ணாகமம் 14:37. இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறதுனால ஆண்டவருக்கு விரதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் அவர் மேலே கோபமாயிட்டார், ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. ஏன் இந்த தண்டனை எல்லாம் வந்துச்சுன்னா, நீ அமைதியாகவே இருக்க மாட்டியப்பா, அவ்வளவு அற்புதங்களை பார்த்தவர்கள் வாயினால் முறுமுறுத்தாங்க. உங்களுடைய காரியங்கள் தாமதமாகும் போது, நீங்கள் ஜெபித்தது தாமதமாகும் போது, ஆண்டவருடைய பிள்ளை வாயினால் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, முறுமுறுக்கவே கூடாதுங்க. நீ எங்க ஆண்டவர் இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை அப்படி பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு முறுமுறுக்க கூடாது. அவர் ஞானி, அவருடைய ஞானம் பெரிய ஞானம். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 2, ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா உங்கள் வாயில் என்ன வரும், உங்கள் வாயின் வார்த்தை என்னவா மாறிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் நலமானதையும் பேசாமல் என் வாயை
கடிவாளத்தினால். சொல்லுங்க எல்லாரும், பிசாசு எதைத்தான் முதல்ல கலரணும்னு நினைப்பான்? சொல்லுங்க சத்தமா. நம்ம நிறைய பேர் வேற எந்த பாவம் செய்ய மாட்டோம், வேற எந்த பாவம் நீங்க பண்ண மாட்டீங்க, பெருசாலாம் பாவம் எல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க செய்யறதுலயே 90% பாவம் எதுல மட்டும்தான் பண்ணுவீங்க சொல்லுங்க? நாமனாலதான் பாவம் செய்வீங்க, வேற இச்சை அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வராது. வார்த்தை தாங்க பாவம், வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே வரியில முடிக்கிறேன், நம்பர் 3. மூன்றாவது, நீங்கள் அதிகமாய் பேசுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு வருகிற மூன்றாவது ஆபத்து என்ன அப்படின்னா, அதிகமா பேசுறவங்களால ரகசியங்களை மறைக்கவே முடியாது, ரகசியங்களை காத்துக்கொள்ளவே முடியாது. அதிகமாய் பேசுகிறவர்களால ரகசியத்தை காத்துக்கொள்ளவே முடியாது. நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா ரகசியத்தை காத்துக்க முடியாது. ரகசியம் எங்களுக்கு, அத ரகசியம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. சில காரியங்களை ஆண்டவர் யாருக்கும் தெரியாம உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இந்த ரகசியத்தை என்னால் வைக்க முடியல. பேசுறத நிப்பாட்டுங்க, ரகசியத்தை காத்துக்கொள்கிற அபிஷேகம் தன்னை போல உங்களுக்கு கடந்து வரும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க யூதாவின் நிருபம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யூதா 1:11 வாசிக்கலாமா? 1 அதிகாரத்திலே 11 வாசிப்பீர்களே. ஆனால் அது இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார். இங்கே ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, யார் அப்படின்னா பீலையாம். இந்த பீலையாம் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய ரகசியத்தை, சில ரகசியத்தை ஊழியக்காரன் மறைக்கணும், ஆனால் அந்த ஜனங்களை சபிக்க முடியலைன்றதுக்காக ஒரு ரகசியத்தை அந்த ராஜாவினிடத்துல சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அழிவதற்கு காரணமாக மாறிட்டான். அப்போ ரகசியத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:19 வாசிப்பீர்களே. ஆனால் அந்த யோசேப்பு மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட, எப்படி தள்ளிவிட? யோசேப்பு நீதிமான், ஆண்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பான்ற பேரு, அப்பான்ற போஸ்டிங் அவனுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் ரகசியத்தை தன் இருதயத்திலே வைக்கிறதுக்கு விரும்பினான். தன்னுடைய மனைவியை குறித்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கெட்ட பேரை கொண்டு வரணும்னு நினைக்கல, இருதயத்தில் மறைச்சதுனால தான் நான் நம்புறேன் அவன் நீதிமான் என்கிற பெயரை வாங்கினான். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். நிறைய காரியங்களை, சில காரியங்களை மற்றவங்களுக்கு ரகசியத்தை விட்டு சொல்றது நம்ம வாழ்க்கையில் நடக்காமலே போயிருக்குதுல்ல. அவங்கள்ட்ட சொன்னதுனால அந்த காரியம் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பொறாமை, எத்தனை பொறாமை. அதனால் சில ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, மறைக்கணும். அதை மறைக்கணும்னா நமக்கு மிகப்பெரிய தேவை என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் உதடுகளுக்கு காவல் மையம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுக்கு விரதமாய் பேசுகிற எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். உங்களுக்கு விரதமாய் பேசுகிறவர்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக கர்த்தர் பேசுவார், எனக்காக கர்த்தர் பேசுவார். இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே என்னோடு கூட ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்காக பேசுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களுக்காக பேசுவார். நீங்க பேச வேண்டாம், அவர் உங்களுக்காக பேசுவார். தாவீதை குறித்து சவுல் ராஜாவினிடத்திலே பேசினார் அல்லவா? சவுல் ராஜாவை யாராலும் புரிய வைக்க முடியவில்லை, தாவீதாலே சவுல் ராஜாவை புரிய வைக்க முடியவில்லை. ஆனால் என் கர்த்தராகிய ஆண்டவர் தாவீது ராஜாவை குறித்து சவுலிடத்தில் புரிய வச்ச அதே தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களை குறித்து உன் கணவனாருக்கு புரிய வைக்கிற நாள் வரும், உங்களை குறித்து உன் மனைவிக்கு புரிய வைக்கிற நாள் வரும், உன் சொந்தங்களுக்கு புரிய வைக்கிற நாள் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் பேசுவார். முழங்கால் படிட முடியாதவர் அப்படி எழும்பி நின்று கொள்ளலாம், கெஞ்சுறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை எல்லாம் முழங்காலேயே நின்று நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, இந்த வசனத்தை எல்லாம் முழங்காலேயே நின்று அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே.
முழங்காலேயே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய இரக்கம் எங்களுக்கு நேராக திரும்பட்டும், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை சொல்லுங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுமப்பா, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். காத்துக்கொள்ளும், கேளுங்க. இனி இனி நான் எத்தனையோ வார்த்தையை பேசி பேசி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்பா, இனி அப்படியே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. காலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாப்பா என் நம்பி, சத்தமாய் பாடுவோம், உம்மை அன்றி வேறு துணையில் நீங்க தாப்பா, என் நம்பிக்கை சொல்லுவோம், அன்றி வேறு திரும்ப திரும்ப நீங்க தாப்பா. ஓ ஹல்லேலூயா இயேசுவே, எனக்காக பேசுகிற கர்த்தர் அவர். ஓ மனிதரின் தூசனையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தேவைகள் எனக்கு இல்லை, மனிதரின் தூசனையில் மனமடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு தேவைகள் எனக்கு இல்லை, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கம் இல்லை, நாவுகள் சொல்லோ வாதாட நீருண்டு ஒரு ரெண்டு கைகளை மேல உயர்த்தி நீங்க தாப்பா சத்தமா சொல்லிட்டே நம் தனரம் ஓ நீங்க தாப்பா ரம் தலரகதர சேதரம் தனோரம் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே நீங்க தாப்பா நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணையில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்பெஷலா உங்களை ரொம்ப வருந்தி உங்களை அன்பாய் கேட்கறது என்ன அப்படின்னா, நம்ம வெளியே இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப நம்ம பேசுறோமோ இல்லையோ, ஆனா எந்த தேவ பிள்ளையும் ஊழியக்காரங்களை குறித்து வீட்டில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டிஸ்கஸே பண்ணக்கூடாது. ஆமே, எந்த ஊழியக்காரரை குறித்தும் உங்கள் வீட்டில் டிஸ்கஸ், அதுவும் பிள்ளைங்க இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இவர் நல்லவர், இவர் கெட்டவர் எதையுமே சொல்ல வேண்டாம், எதையுமே சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த மனுஷனையும் ஆக்கிரமித்திருக்க முடியாது, நம்ம எந்த மனுஷனையும் தண்டிக்கவும் முடியாது. கர்த்தரே சும்மா இருக்கும்போது, கர்த்தரே அமைதியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கர்த்தர் பார்க்கிறாருல்ல, அவருடைய நாமத்தை தானே தூசிக்கிறாங்க, அவருடைய நாமத்துக்கு விரோதமா தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் அமைதியா இருக்காரு, அவர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாரு, அவர் அவங்களை மன்னிக்கிறாரு, அவர் அவங்களுடைய ஊழியத்தை ஸ்திரப்படுத்துறாரு, நம்ம மூணாவது நபர் யாருங்க? அப்படி பேசணுமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாவம் செய்வோம். நம்முடைய பிள்ளைகள் வந்து அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கவே முடியாம போயிடும், ஊழியக்காரங்களை நம்ப முடியாமலே போயிடும்,
அதனால நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஊழியக்காரங்களை குறித்து ஒரு கெட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பரப்பி விட்டுறக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை யார் மூலமாய் தொடப்போகிறார் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வீட்டில் யாரையுமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து எல்லாரையுமே பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி தான் ட்ரெண்ட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய பிள்ளைகளை வந்து பேர் சொல்றதுக்கு அனுமதிச்சதே இல்லை. ஊழியக்காரங்களுடைய பேர் சொல் இளம் வயது ஊழியக்காரங்களை கூட பேர் சொல்றதுக்கு அனுமதிச்சதே இல்லை. அவன் பேர் சொல்லி இந்த இந்த நபர் பாட்டு எழுதியிருக்கிறார், இந்த நபர் பிரசங்கம் பண்ணிருக்கான்னு சொல்லும் போது யார் உனக்காரு யாரு? அவன் மரியாதையாக பேசு, பேர் சொல்லி எல்லாம் கூடக்கூடாது. நீ அதை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்ற? உன்னோட வயசு குறைஞ்சவங்கள அவங்க எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன், ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்குன்னு ஒரு கனம் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அனுமதிச்சதே இல்லை. அதே போல் யாரை குறித்தும் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் வந்து ஊழியக்காரங்களை குறித்து தவறானதை டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. பொய்யான உபதேசம், கர்த்தருக்கு விரோதமான உபதேசம் அப்படின் போது இந்த உபதேசத்தை நம்ம கேட்கக்கூடாது. இந்த உபதேசம் நமக்கு இல்லை, வேதத்தின்படி தவறானது அப்படி தான் சொல்லியிருக்கோமே தவிர நம்ம யாரை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பேசவே கூடாது. நம்முடைய வாயை எப்படி அடக்கணும் அப்படின்னா கடிவாளம் போட்டு, நீங்கள் மட்டும் அமைதியாகுங்க, எவ்வளோ பெரிய குவாலிட்டி உள்ள தலைவனாக தலைவியாக மாறுவீங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கிற அத்தனை புயலும் அப்படி அமைதியாயிடும். கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நீ சும்மா இரு மகளே, நீ அமைதியாக இரு மகளே, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஆமேன் சொல்லுவோம். பேசுகிறவர்கள் பேசட்டும், தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும், என்ன சொல்லணுமோ எல்லாருமே சொல்லட்டும், நான் அமைதியாக இருப்பேன், எனக்காக என் தேவனாகிய கர்த்தர் பேசுவார். இந்த ஒரு பாட்டை கரங்களை தட்டி இன்னொரு வீச கூட பாடி, மனிதரின் தூசனையில் நான் மனமடிவு அடைவதில்லை, நீர் என்னோடு உண்டு, தேவைகள் ஆயிரம் இருந்தால் என்னை நடத்துவீர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஓ ஹாலேலூயா ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி, ஓ ஹாலேலூயா. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு. பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீர் அல்லோ, தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீங்கதாப்பா, ஓ ஹல்லேலூயா, எனக்கு வேற யாரும் இல்லை. ஆமென் ஆண்டவரே, நல்லவர் நல்லவர், மனிதரின் தூசனையில் மனம் அடிவடைவர். என்ன வேணாலும் என குறிச்சு பேசட்டும் ஆண்டவரா, தேவைகள் எனக்கு இல்லை. மனிதரின் தூசனையில் மனம் அடிவடைவதில்லை, நீர் எந்த பக்கம் உண்டு. தேவை இப்ப சொல்லுவோ, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் பேசுவே, ஓ நாவுகள் எனக்கு எதிராய் வாதாட நீருண்டு. ஒரு போ இப்ப ரெண்டு காரங்களை உயர்த்தி, நீங்க தான் பா, என் பிள்ளைக்காக பேசுறதுக்கு யாருப்பா இருக்கா, என் மகளுக்காக பேசுறதுக்கு யாருப்பா இருக்கா, உங்களை தவிர வேற யார் இருக்கா? கத்தரை பிடிச்சுக்குங்க, கத்தருடைய கையை பிடிச்சுக்குங்க, அவர் உங்களுக்காக பேசுவார், தீயவனிடத்துல பேசுவார், ஓ ஹல்லேலூயா, கணவனிடத்துல பேசுவார், மனைவியிடத்துல பேசுவார், மேனேஜரிடத்துல பேசுவார். வேறு துணை இல்லை, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உண்மை அன்றி வேறு
என் பிள்ளைக்காக நான் பேச முடியாது சாமி, என் மகளுக்காக நான் பரிதபிக்க மட்டும்தான் முடியும், என் மகளுக்காக நான் பேச முடியாதுப்பா, என் மகனுக்காக நான் பரிதபிக்க மட்டும்தான் முடியும், என் மகனுக்காக நான் பேச முடியாதுப்பா, எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் உங்களை தவிர வேற யாருப்பா பேசுவா, அவங்கவுங்க இஷ்டம் போல செஞ்சிட்டு இருக்காங்கப்பா, இஷ்டம் போல பேசிட்டு இருக்காங்கப்பா, அவங்க நாவை அடக்கிறதுக்கு யாராலும் முடியல, நான் கொஞ்சம் பேசினா வாயாடின்றாங்க, நான் கொஞ்சம் பேசினா ரொம்ப வாய் பேசுறேன்றாங்க, எனக்காக உண்மை தவிர வேற யாரும் பேச முடியாதுப்பா, என் பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த சத்தம் துணிக்கப்படுகிற திருச்சபை மட்டும் இல்ல, துணிக்கப்படுகிற அவ்வளவு இடங்களிலையும் இந்த முழங்கால் யுத்தத்திற்கு ஒரு பெரிய பலனை கொடுங்கப்பா, கால்வலிக்க உங்க சமூகத்துல நிக்கிறோம்ப்பா, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு நிக்கிறோம்ப்பா, நீங்க எங்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிட்டீங்க, உங்களுக்காக இந்த தியாகத்தை நாங்க பண்றது அது எங்களுக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்குது, சந்தோஷமா தான்ப்பா இருக்குது, இதுக்கு நீங்க எதுவுமே பண்ணாட்டா கூட நாங்க நிப்போம் ஆண்டவரே, ஏன்னா நீங்க இதுவரைக்கும் செஞ்சதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லையப்பா, எங்க திருச்சபைக்காக உங்க சமூகத்துல கெஞ்சிரோப்பா, திரும்பவும் இந்த விஷயம் இந்த வருஷம் இரண்டாவது விஷயம் முழங்கால நின்று உங்கள்கிட்ட கேட்கிறோம், எங்களுக்காக அல்ல எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக எப்படியாவது இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது லட்சக்கணக்கான ஜனங்களை உங்க சமூகத்துல கொண்டு சேர்க்கணும்ன்ற அந்த ஒரே எண்ணத்தோட தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம்ப்பா, அந்த ராஜ்யத்திற்கு வரும்போது நாங்க வெறுங்கையா வந்துடக்கூடாது, அதனால இந்த ஊழியத்தை கனப்படுத்துங்கப்பா, ஊழியக்காரனை கனப்படுத்துங்க ஆண்டவரே, நாங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த ப்ராஜெக்டை கனப்படுத்துங்க ஆண்டவரே, அந்த ப்ராஜெக்ட்ல எங்க கரம் இல்ல, உங்க கை இருக்கட்டும் பா, உங்க கை துவங்கட்டும், உங்க கை முடியட்டும், இன்னும் கோடிக்கணக்கான தேவை இருக்குப்பா, நாங்க எங்க போவோம், நாங்க யார்கிட்ட நிப்போம், என் பிள்ளைகளுடைய கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கையை ஆசீர்வதிங்கப்பா, அவங்கள ஆசீர்வச்சா ஆசீர்வச்சிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்கப்பா, நிறைய செய்வாங்கப்பா, அவங்கள அப்படி நடத்துங்க, இந்த 21 நாட்களும் இந்த ஜபத்தை நடத்துறதற்கு தேவையான பலன் அனைத்தையும் தாரும், எனக்காக ஜபிக்கிற தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தில் என் கூட உறுதுணையாய் நிற்கிற பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதியும், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு காணிக்க அனுப்புகிற உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும், உங்க கிருபை தாங்கட்டும், இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனையோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக, ஹலேலூயா ஹலேலூயா, பிரைஸ்லோட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப வெற்றியான ஒரு நாளாய் அமையும், ஆண்டவர் உங்க கூட இருப்பார், காட் பிளஸ் யூ.